Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to discuss about evidence from embryology. Evolution எப்படி எல்லாம் பரிணாமம் அடைஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்கானிசம்ஸ் வந்து உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறதா இந்த லெசனில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எவல்யூஷனுக்கு எம்ப்ரியாலஜி மூலமாக எப்படியெல்லாம் சப்போர்ட் கிடைச்சது அப்படிங்கிறது தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். How does embryology support evolution? The study of comparative embryology of different animals support the concept of evolution. Embryology அப்படின்னாவே ஸ்டடி அபவுட் எம்ப்ரியோ, எப்படி வந்து ஒரு கரு ஃபர்டிலைசேஷனில் இருந்து முழு ஆர்கானிசமாக உற்பத்தி ஆகுதோ அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் படிக்கிற அந்த பிரான்ச்சுக்கு பேர் தான் எம்ப்ரியாலஜி. ஸ்டடி அபவுட் த எம்ப்ரியோ இஸ் நோன் அஸ் எம்ப்ரியாலஜி. ஒவ்வொரு ஆர்கானிசமும் அதோட இயர்லி ஸ்டேஜில் இருந்து லேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எப்படியெல்லாம் டெவலப் ஆகுது அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம எவல்யூஷன் வந்து படிக்க போகிறோம். த ஸ்டடி ஆஃப் கம்பேரட்டிவ் எம்ப்ரியாலஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் சப்போர்ட் த கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ நம்ம எவல்யூஷனோட கான்செப்டை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த கம்பேரட்டிவ் ஸ்டடி எம்ப்ரியாலஜி பற்றி பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும். The embryos from fish to mammals are similar in their early stage of development. ஒரு எம்ப்ரியோவை ஃபிஷ்ஷிலேருந்து மேமல்ஸ் வரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இயர்லி ஸ்டேஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் தயர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்பியர் இன் த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இயர்லி ஸ்டேஜில் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிலேருந்து மேமல் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நமக்கு தெரியும். அது ஃபிஷ்ஷா, சிக்கா, இல்லை ரேபிட்டா, மேனா அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷன் வி கேன் ஃபைண்ட் அவுட் அட் த எண்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் ஸ்டேஜ். சி திஸ் பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் ரோ மட்டுமே பாருங்கள். இது எல்லாமே இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து ஃபிஷ்ஷு, செகண்டு செலமேண்டர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியோட இனம்னு சொல்லலாம். தென் டார்டாய்ஸ், தென் சிக்கு, தென் ரேபிட் மேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. பட்டு செகண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் நமக்கு சேஞ்சஸ் வந்து தெரியுது ஃபிஷ்ஷில் இருந்து மேன் வரைக்கும். அதே மாதிரி லேட்டர் ஸ்டேஜ், இது வந்து லேட்டர் ஸ்டேஜ் தேர்டாக கொடுத்துருக்க பிக்சரோட லைன் தான் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ. இதில் பாருங்கள் ஃபிஷ், செகண்ட் செலமாண்டர், தென் டார்டாய்ஸ், தென் சிக், ரேபிட் மேன். இப்போது நமக்கு லேட்டர் ஸ்டேஜில் நல்ல டெவலப்மெண்ட், அதோடய ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே நமக்கு நல்லாவே டெவலப்மெண்ட் தெரியுது. இந்த டார்டாய்ஸில் பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஓடு இருக்கும் இல்லையா பேக் சைடு, இதுவும் கிளியராக நமக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கு. பட் அதே பார்த்திங்கன்னா இந்த யங் ஒன்ஸில் அந்த மாதிரி நமக்கு சேஞ்சஸ் தெரியல இல்லையா. டெவலப் ஆகும்போது மட்டும்தான் அதோடய டார்டாய்ஸோட மேல் பகுதியில் அந்த ஓடு இருக்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ இந்த இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எவல்யூஷன் மூலமாக எப்படியெல்லாம் உயிரினங்கள் இயர்லி ஸ்டேஜில் இருந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இதை ஒரு தியரி மூலமாக நாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். த ஃபஸ்ட்டு பயோஜெனிட்டிக் லா, இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ரீகேப்சுலேஷன் தியரி. ஸோ பயோஜெனிட்டிக் லா இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ரீகேப்சுலேஷன் தியரி வாஸ் கிவன் பை எர்ன்ஸ்ட் ஹேக்கிள். இவர் தான் வந்துட்டு என் ஹேக்கிள் அப்படிங்கிறவர் தான் இந்த தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அக்கார்டிங் டு திஸ் தியரி ஆன்டோஜெனி ரீகேப்சுலேட்ஸ் பைலோஜெனி. ஸோ இந்த தியரி மூலமாக ஆன்டோஜெனி அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், எப்படியெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. எக் இருக்கும், இப்போ ஒரு பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக் இருக்கும், அதுக்கப்புறம் லார்வா ஸ்டேஜ், லார்வா ஸ்டேஜிலேருந்து பியூப்பா ஸ்டேஜ், பியூப்பா ஸ்டேஜிலேருந்து அடல்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா. இதுதான் ஒரு ஆர்கானிசத்தோட லைஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறது தான் ஆன்டோஜெனி. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் அ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஸோ வாட் இஸ் பைலோஜெனி, நெக்ஸ்ட் இன்னொரு வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் பைலோஜெனி,
ஆன்செஸ்டரில் இருந்து எப்படி உயிரினங்கள் உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் பயலோஜனி. த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஒவ்வொரு குரூப்லேயும் ஆர்கானிசம் எப்படி எவல்யூஷன் ஆணுச்சு, எப்படி வந்து பரிணாமம் அடைஞ்சது, அதோட உடம்பு வந்து எப்படி வந்து டெவலப் ஆச்சு, இயர்லி ஸ்டேஜ் டு லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த பயலோஜனி. ஸோ ஆண்டோஜெனி ரீகேப்சுலேட்ஸ் பயலோஜெனி. த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அனிமல்ஸ் ரிப்பீட்ஸ் த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த என்டையர் ரேஸ் ஆஃப் த அனிமல். ஸோ இந்த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் வந்து என்னாகும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த ப்ராசஸ். ஓகே, இதுலேருந்து நமக்கு கிளியராக ஹவு டஸ் எம்ப்ரியாலஜி சப்போர்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறத கிளியராக நமக்கு தெரியும். ஸோ இதில் டூ க்வெஸ்சன்ஸ் மட்டும் கேட்கலாம். வாட் இஸ் எவிடன்ஸ் ஃப்ரம் அ எம்ப்ரியாலஜி, இன்னொன்று ஹவு டஸ் பயோஜெனட்டிக் லா ஹெல்ப்ஸ் ஃபார் த எம்ப்ரியோஜெனி கேட்கலாம் இல்லையா. ஸோ எம்ப்ரியாலஜிக்கு மூலமாக என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சிது எவல்யூஷனுக்கு அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.